Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காண்பிக்க போகிற ரெசிபி எக்லெஸ் பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருங்க. நம்ம மொதல் வந்து கிஸ்மிஸை வந்து நீங்கள் ஐதர் ரம் இல்லாட்டி ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாமல் இதை ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போது மிச்சம் உள்ள பாலை வந்து ஒரு சாஸ் பேனில் ஹீட் பண்ணி சாஸ்பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சுகரும் ஆட் பண்ணி வெனிலா பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு இதை ஹீட் பண்ண போகிறோம். பட்டர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் இதை ஹீட் பண்ணுங்கள். பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டர்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதில் கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி, அதாவது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பிரெட்டு க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிஸ்மஸ்ஸு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிஸ்மஸ்ஸை வெண்ணியில் கூட, ஹாட் வாட்டரில் கூட நீங்கள் சோக் பண்ணிக்கலாம். இந்த கிஸ்மஸ் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டர்டை வந்து அப்படியே மேலே ஊற்றிடுங்க. ஹாட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹாட்டாகவே ஊற்றிக்கலாம். மெல்லமாக அப்படியே ஊற்றுங்க, அப்போ தான் அந்த பிரெட் வந்து அந்த கஸ்டர்டை அப்சர்வ் பண்ணும். இப்போ டாப்பில் கொஞ்சம் பாதாமோ நட்ஸோ ஏதோ சாப் பண்ணி, நட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சுகரையும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துருங்க. 190°C 40-45 நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். வெளியே எடுத்து 5 நிமிஷம் கூல் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummytummyaarthi.com.